நேயர்கள் அனைவருமே உற்சாகத்தோடு இணைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய நிகழ்ச்சி பல்ஸ் சுவை தோரணம் உங்கள் எஃப்எம்ல இருந்து பலவிதமான சுவைகள்ல பலவிதமான கருத்துக்கள் தொகுப்புகள் குறிப்புகள் குற்றங்கள் இப்படி பலவிதமான தொகுப்புகளை உங்களுக்காக தொகுத்து வச்சிருக்கிறேன். நான் உங்கள் அனிதா. மைக்கேல் ஏஞ்சலோ அவரை பத்தி தான் நம்மளுடைய பல்ஸ் சுவை தோரணம் நிகழ்ச்சியில இப்ப நாம பார்க்க போறோம். மைக்கேல் ஏஞ்சலோ 1499-1501 புளோரன்ஸ் திரும்பியிருக்காரு. 1498 வருடம் குடியரசு எதிர்ப்பு மறுமலர்ச்சி பூசாரி, அப்புறம் புளோரன்ஸ் எழுச்சி மிக்க அந்த ஆட்சிக்கு மாற்றமும் நிகழ்ந்தது. இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த உடனே புளோரன்ஸ் சுதந்திர சின்னமா டேவிட்ட சித்தரிச்சு ஒரு பெரிய சிலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் டினோடி டூச்சியோ மூலமா 40 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கியிருக்கிறாங்க. அது முடிக்கப்படாம இருந்துச்சு, முடிக்கப்படாத திட்டத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்ளவும் பட்டிருக்காங்க. மைக்கேல் ஏஞ்சலோ 1504 டேவிட் சிலையை முடிச்சும் கொடுத்துருக்காரு. மைக்கேல் ஏஞ்சலோவோட புகழ்பெற்ற படைப்புகள்ல இந்த டேவிட் சிற்பமும் ஒண்ணு. நாம் இணைந்திருப்பது நம்மளுடைய பல்ஸ் சுவை தோரணம் நிகழ்ச்சி. நமது நிகழ்ச்சியில படைப்பாளர்களுக்கான பகுதியில மைக்கேல் ஏஞ்சலோ அவரை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவரை பத்தி ஒரு சிறு குறிப்பா நாம இப்ப பார்க்கலாம். மைக்கேல் ஏஞ்சலோ ஒரு இத்தாலிய மறுமலர்ச்சி கால ஓவியரும் சிற்பியும் கவிஞர் கட்டிட கலைஞர் இந்த மாதிரி பல சிறப்புகளை பெற்றவர். March 6, 1475 பிறந்திருக்காரு. மைக்கேல் ஏஞ்சலோவோட நீண்ட கால வாழ்க்கையில அவர் படைத்தவைகள் எல்லாமே அவருடைய அதிசயத்தக்க திறமைக்கு சான்றாவே அமைது அப்படின்னு சொல்லலாம். கடித தொடர்பு, வரைபடங்கள், நினைவு குறிப்புகள் இந்த மாதிரி இவர் எழுதி குவித்தவையெல்லாம் ஏராளமா இருக்கு. இது எல்லாத்தையுமே சேர்த்தா 16வது நூற்றாண்டுல அதிகமா ஆவணப்படுத்தப்பட்ட கலைஞர் இவர் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். மைக்கேல் ஏஞ்சலோவோட புகழ்பெற்ற படைப்புகள் பியோட்டோ, டேவிட் இது எல்லாமே 16வது நூற்றாண்டுல 20களில் பிற்பகுதியில 30களின் ஆரம்பத்திலயுமே உருவாக்கப்பட்டிருக்கு. சிஸ்டின் மண்டபம் இருக்கு இல்லையா, அந்த மண்டபத்துல பலிபீடத்தின் சுவர்ல கடைசி தீர்ப்பு சுவரோவியம் அப்படிங்கறது Paul III மைக்கேல் ஏஞ்சலோ மூலமா தொடங்கப்பட்டது. மைக்கேல் ஏஞ்சலோ 1534 அக்டோபர் 1541 வரைக்கும் இந்த சித்திரத்தை வரைதற்கான பணியில ஈடுபட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளா இதை வரைஞ்சிருக்காரு. சிஸ்டின் மணி மண்டபத்துல பலிபீடத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய முழு சுவர்லயுமே இந்த சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கிறிஸ்து மற்றும் கணினி மேரி நிர்வாண திறமா சித்தரிக்கப்பட்டிருந்துச்சு. புனித தத்துவத்தை பாலடிக்கக்கூடிய குற்றமா இது வந்து கருதப்பட்டிருந்துச்சு. February 18, 1564 மைக்கேல் ஏஞ்சலோ இறக்கவும் செஞ்சிட்டாரு. அவருடைய மரணத்திற்கு அப்புறமா சித்திரத்தினுடைய பிறப்பொறுப்புகள் எல்லாம் மறக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவும் செய்யப்பட்டுச்சு. அதன் ஒரு அசல் தணிக்கை நகல் வந்து நேபிள்ஸ் காபோடி மொண்டே அருங்காட்சியகத்துல இன்னைக்கும் நம்மளால பார்க்க முடியும். இப்படி இவருடைய சாதனைகள், இவருடைய திறமைகளை வந்து உலகம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்து வியக்கக்கூடிய வகையில இவருடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அருமையா நாம அவரை பத்தி நிறைய தகவல்கள் இன்னைக்கு நம்மளுடைய பல்ஸ்வை தோரணம் நிகழ்ச்சியில தெரிந்து கொண்டோம். நம்மளுடைய பல்ஸ்வை தோரணம் நிகழ்ச்சியில நாம இணைந்திருக்கோம். இணைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி குற்றம் காண பகுதி. லாகூர்ல என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவில கடந்த 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்டுருச்சு. அதுக்கு எதிரொலியா பாகிஸ்தான்ல லாகூர் நகரத்துல இருக்கக்கூடிய அந்த பழமையான ஜெயின் கோவிலும் இடிக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் இந்த பழமையான கோயில் கட்டிடத்தோட சில பகுதிகள்லாம் இடிக்காமலே இருந்துச்சு. இதுல காலப்போக்கில் என்னாச்சு அப்படின்னா கடை, அலுவலகம் இந்த மாதிரி வணிக நோக்கில் இது வந்து செயல்பட்டுட்டே இருந்துச்சு. இந்த நிலைமையில அனார்கலை பஜார் பகுதியில இருக்கக்கூடிய அந்த கோவில் வழியா மெட்ரோ ரயில் பணி நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலோட இடிக்கப்படாம இருந்த அந்த பகுதிகள் எல்லாம் இடிக்க பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாண அரசு வந்து திட்டமிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அரசோட இந்த திட்டத்துக்கு எதிரா கடும் எதிர்ப்பும் கிளம்பிட்டே இருந்திருக்கு. இதுக்கப்புறமா லாகூர் உயர் நீதிமன்றம் கடந்த ஜனவரி மாதத்துல கோவிலை எடுத்து மெட்ரோ ரயில் பணியை வந்து துவங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எதிர்பார்ப்புக்கு தடையும் விதிச்சிருக்காங்க. ஆனா நீதிமன்றத்தோட இந்த உத்தரவையும் மீறக்கூடிய வகையில 200 அடி நீளம் இருக்கக்கூடிய இந்த கோவில் இடிபடாம இருந்த மற்ற பகுதிகள்லாம் இடித்து தகர்க்கப்பட்டிருக்கு. பழமையான பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இடிக்காம இருந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா அரசாங்கம் கொடுத்த அந்த நீதிமன்றத்தின் உத்தரவின்படி அதை இடிக்காம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட இது இடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப அதிகமாகவே விமர்சிக்கப்பட்டுட்டேவும் வருது. இந்த மாதிரி மற்றவர்களுடைய அந்த ஒரு மதிப்பான அந்த கருத்துக்கு வந்து நம்ம எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய உலகம் சமத்துவத்தோட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இப்படி ஒரு சில இடர்பாடு
வேறுபாடுகள் வரும் பொழுது, வேற்று கருத்துக்கள் வரும் பொழுது நிச்சயமா அங்க வேற்றுமை இருக்கதான் செய்யுது அப்படின்னு ஊர்ஜிதனப்படுத்தக்கூடிய வகையில இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. நம்முடைய பல் சுவை தோரணம் நிகழ்ச்சியில நாம இப்ப இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய பகுதி குறிப்புகளுக்கான பகுதி. அப்படி இன்னைக்கு யாருக்கு பயனளிக்கக்கூடிய வகையில குறிப்புகளை தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, வீட்டு குறிப்புகள், சமையலறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சமையலறையில எண்ணெய் பசை இருக்கக்கூடிய இடத்துல சுண்ணாம்போட சேர்த்து கொஞ்சோண்டு மண்ணெண்ணையும் கலந்து நம்ம வெள்ளையடிச்சு வச்சுட்டோம்னா அந்த எண்ணெய் பசை வந்து அதிகமா பிடிக்காம நம்மளால பாதுகாக்க முடியும். கூர்மையான கத்தி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கத்திகளில் தேங்காய் எண்ணெயை தடவிட்டே நம்ம இருந்தோம்னா அந்த கூர்மை சீக்கிரமா மழுங்கி போகாம நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். பால் பாக்கெட்லாம் வாங்கி நம்ம வந்து காய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஆனால் வந்து பால் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பால் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எண்ணங்கள் சில சமயம் இருக்கிறதும் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் வீட்டில் வந்து அந்த குளிர்சாதன பெட்டி இல்லாத நபர்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, பால் பாக்கெட்டை எடுத்து ஒரு வழி தண்ணியோ இல்லை ஒரு சட்டையில் தண்ணியோ வச்சு அதுக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா 3 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்தாலும் கூட காய்ச்சலாம் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் பல விதமாக நம்மளுடைய இடங்களையும் சரி, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளையும் சரி, நம்ம வைத்திருக்கக்கூடிய பொருட்களையும் சரி, பாதுகாப்பாக நல்லா முறைப்படி பயன்படுத்தி நாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அருமையான குறிப்புகளை கேட்டுகிட்டே வரோம் நம்மளுடைய பல் சுவை தோரணம் நிகழ்ச்சியில். தற்பொழுது நம்மளுடைய நிகழ்ச்சியிடமிருந்தும் நேயர்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறும் நான் உங்கள் அனிதா.